வணக்கம் வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு ரொம்ப வயசாகிக்கிட்டே இருந்ததான். அப்போ நம்ம இறந்ததுக்கப்புறமா நம்ம அரியாசனத்தில் நம்ம யாரை உட்கார வைக்கலாம், இந்த நாட்டுக்கு அடுத்த ராஜாவாக யாரை நம்ம நியமிக்கலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாராம். வழக்கமாக எல்லாரும் தான் இறந்ததுக்கப்புறமா தன்னுடைய வாரிசுகளை தான் ராஜாவாக நியமிப்பாங்க. ஆனால் இந்த ராஜா அந்த மாதிரி செய்யாமல் ஒரு நல்ல ராஜாவை உருவாக்கணும், இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு நல்ல ராஜாவை நமக்கு அடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சாரு. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தார். தன் நாட்டு மக்களுக்கு ஒரு போட்டி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த போட்டியில் இளைஞர்கள் எல்லாரும் கலந்துக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். இந்த அறிவிப்பு கேட்டதுக்கப்புறமா மறுநாள் எல்லா இளைஞர்களும் இந்த போட்டியில் யாரெல்லாம் கலந்துக்க விரும்புகிறாங்களோ அந்த இளைஞர்கள் எல்லாரும் அரண்மனைக்கு வரணும் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். இந்த அறிவிப்பை கேட்ட எல்லா ஊர் மக்களும் எல்லாரும் தானும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லாரும் மறுநாள் அரண்மனைக்கு வந்தாங்க. அரண்மனைக்கு வந்த இளைஞர்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக ராஜா என்ன போட்டி வைக்க போகிறாரு அப்படின்ட்டு யோசனையில் இருந்துட்டு இருந்தாங்க. அப்போது ராஜா வந்தார். ராஜா வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு விதை கொடுப்பேன், அந்த விதையை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வளர்க்கணும். வளர்த்து இன்னையிலேருந்து கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து நீங்கள் எல்லோரும் திரும்பி வரணும். வந்து அந்த விதை எப்படி வளர்ந்துருக்கு, எந்த மாதிரி நீங்கள் வளர்த்துருக்கீங்கிறத என்கிட்ட காமிக்கணும். உங்கள் எல்லாருடைய செடியையும் வச்சு தான் நான் யார் ராஜா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். ராஜாவுடைய இந்த அறிவிப்பை கேட்டோடனே எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னது, ஒரு விதையை வளர்த்து கொண்டு வந்தால் நம்ம ராஜாவா அப்படின்ட்டு எல்லோரும் ஆச்சரியமாக யோசிச்சுட்டு இருந்தாங்க. ராஜாவை அறிவித்த மாதிரியே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதையை கொடுத்தாங்க. எல்லாரும் தங்களுடைய விதையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. இப்படி விதையை வாங்கினதில் ராஜவர்மன் அப்படின்னு ஒரு பையன் இருந்தானா, அவனும் தன்னுடைய விதையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தானா. வீட்டுக்கு வந்து அவன் தன்னுடைய அம்மா கிட்ட இப்படி ராஜா சொன்ன எல்லாத்தையும் சொன்னானா. அப்போ அவங்க அம்மாவும் அவனுக்கு கூட உதவி பண்ணாங்களாம். அந்த செடி வளர்க்குறதுக்கு நல்ல மண்ணெல்லாம் ரெடி பண்ணி விதையை ஊனறதுக்கு அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்களாம். அந்த ராஜவர்மனும் டெய்லி தண்ணி, செடிக்கு தண்ணி ஊற்றுறது, செடி வளர்ந்துருச்சா வளர்ந்துருச்சான்னு பார்க்குறது, இந்த மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்தானா. இப்படியே சில நாட்கள் போச்சான். அப்போது இவன் இப்போ வெளியில் போயிட்டுருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் இந்த ராஜாவோட இந்த போட்டியை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போது அவங்கெல்லாம் சொன்னாங்களாம், எனக்கு செடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு, உனக்கு முளைக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்களாம். இதை இவன் கேட்டுகிட்டே வந்தானா. அப்போ நமக்கும் முளைக்க ஆரம்பிச்சிருக்குமே அப்படின்னு ஓடி போய் பார்த்தானா. ஆனால் அவன் செடி வந்து இன்னும் முளைக்கவே இல்லையாம். இவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான். சரி பரவாயில்ல, நம்ம செடி லேட்டாக முளைக்குமா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனாலும் அவன் தண்ணி ஊற்றுறத நிப்பாட்டவே இல்லையாம். டெய்லி தண்ணி ஊற்றுவானா, டெய்லி வளர்ந்துருக்கான்னு பார்ப்பானா. இப்படியே 6 மாதம் ஆச்சான். மறுபடியும் ஊரில் உள்ளவங்க எல்லோரும் பேசிக்கிறாங்களாம், எனக்கு அப்படி வளர்ந்துருச்சு இப்படி வளர்ந்துருச்சு, எனக்கு அப்படி நிறைய இலைகள் வந்துருச்சு அப்படி இப்படின்னு நிறைய பேசிகிட்டு இருக்காங்களாம். ஆனால் இவன் செடி முளைக்கவே இல்லையா. இவன் அப்படி இருந்தும் சரி, என்றைக்காவது ஒரு நாள் நம்ம செடி முளைக்கும், இன்னும் 6 மாதம் இருக்கே, நம்மளுக்கு தான் ராஜா 1 வருஷம் டைம் கொடுத்துருக்காரே, 6 மாதம் தானே போயிருக்கு, இன்னும் 6 மாதம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் விடாமல் தன்னுடைய கடமையை கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தானா. இப்படியே 1 வருஷம் ஆயிடுச்சான். 1 வருஷம் ஆனதுக்கப்புறமா ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறக்கூடிய நாளும் வந்துச்சான். அப்போ ஊர் மக்கள் எல்லாருக்கும் நல்ல பெரிய பெரிய செடியாக வளர்ந்துருந்துச்சு. ஆனால் இன்னும் இந்த ராஜவர்மனுடைய விதை மட்டும் முளைக்கவே இல்லையாம். ராஜவர்மனுக்கு ரொம்ப சோகமாக இருந்துச்சான். என்னடா இது, எல்லாருக்கும் நல்லா முளைச்சிருக்கு, நமக்கு மட்டும் முளைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தானா. நம்ம இதை அரசவைக்கு கொண்டு போய் ராஜா கிட்ட காமிக்கணுமா, வேண்டாமே நம்ம பேசாமல் வீட்டிலே இருந்துடலாம், எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, அவங்கெல்லாம் போய் காமிக்கட்டும், நம்ம இந்த வளராத தொட்டியை கொண்டு போய் என்னதை ராஜா கிட்ட காமிக்கிறது, இது நமக்கு அவமானம் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தானா. ஆனால் அவனுடைய அம்மா சொன்னாங்களாம், நீ அப்படி பண்ணக்கூடாது, ராஜா கிட்டேருந்து நீ சீடு வாங்கிட்டு வந்திருக்க,
அதை நீ வளர வைக்கிறதுக்கு முயற்சியும் பண்ணியிருக்கானா அது வளரலை. வந்து நேர்மையான இது கிடையாது, நீ வளர்க்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கிறதுனால அது வளர்ந்துருக்கா வளரலையாங்கிறத நீ ராஜா கிட்டேயே போய் காமிச்சிரு, அதனால் நீ கண்டிப்பாக போய் காமி, நேர்மையாக நடந்துக்கோ அப்படின்னு அவங்க அம்மா அவனுக்கு அறிவுரை பண்ணுவாங்களாம். ராஜவர்மன் அதை பற்றி யோசித்து பார்த்துட்டே இருப்பானா, சரி ஆமாம் நம்ம அம்மா சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம ராஜா கிட்டே போய் காமிக்கலாம், அவர் என்ன நம்மளுக்கு தண்டனை கொடுத்தாலும் நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தன்னுடைய தொட்டியை எடுத்துட்டு அரசவைக்கு வருவானான். அப்போ எல்லாரும் அவங்களுடைய செடியை அந்த தொட்டியை வந்து லைனாக அடுக்கி வச்சுருப்பாங்களாம். அப்போ ஒவ்வொருத்தருடைய செடி வந்து நல்லா நிறைய வளர்ந்துருக்குமா, சில செடி பூ பூத்து அப்படி ரொம்ப அழகழகான நிறைய செடிகளோட நிறைய பேர் இருப்பாங்களாம். ஆனால் இந்த ராஜவர்மன் மட்டும் ஒரு காளி தொட்டி, அதாவது அதில் மண் இருக்கும், அதில் விதை போட்டிருப்பான், ஆனால் அதில் எதுவுமே முளைச்சிருக்காது. அந்த தொட்டியோடு இவன் தன்னுடைய தொட்டியை வச்சுட்டு இருப்பானா. அப்போ பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்து சிரிப்பானா, பாரு இவன் இந்த தொட்டியை கொண்டு வந்துட்டு இன்னும் ராஜாவாகலாங்கிற இதில் இங்கே வந்து நிற்கிறான், நம்ம செடிலாம் எப்படி வளர்ந்துருக்கு, இவனா ராஜாவாக போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணி எல்லோரும் சிரிப்பாங்களாம். இவனுக்கு அவங்க சிரிக்கிறத நினச்சி அவமானமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நம்ம ராஜா என்ன சொல்ல போகிறாரோ, எல்லாருக்கும் இவ்வளோ பெருசு பெருசாக வளர்ந்துருக்கேன், நம்ம ஒழுங்காக நம்ம கொடுத்த விதையை நம்ம கொடுத்த கடமையை நம்ம ஒழுங்காக பண்ணலைன்னு சொல்லிட்டு ராஜா நம்மளை தூக்கில் போட்டுருவாரோ, நமக்கு வேறு எதுவும் தண்டனை கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்துக்கிட்டே இருப்பானான். அதனால் பயந்து போய் ஒரு ஓரத்தில் ஒளிஞ்சு போய் நின்றுட்டுருப்பானான். இப்போது ராஜா வருவாராம். ராஜா வந்து எல்லாத்தையும் பார்ப்பாராம், பார்த்துட்டு பரவாயில்லையே எல்லோரும் நல்லா வளர்த்துருக்கீங்களே, நான் கொடுத்த விதையில் இவ்வளோ அழகாக இவ்வளோ பெரிய பெரிய செடியாக வளர்த்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாராம். இப்படி எல்லா தொட்டியும் பார்த்துட்டு வரும்போது இந்த ராஜவர்மனுடைய தொட்டியை பார்த்துருவாராம். இது யார் தொட்டி அப்படின்னு கேட்பாராம். உடனே ராஜவர்மன் பயந்து பயந்து வருவானா. உடனே ராஜா கேட்பாராம், உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாராம். அவன் ராஜவர்மன் அப்படின்னு சொல்லுவாராம். உடனே அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிடுவாரான். கேட்டுட்டு எல்லா தொட்டியையும் எல்லார் செடியையும் பார்த்துட்டு போய் அரியணையில் உட்காந்துருவாரான். உட்காந்துட்டு இப்போ அடுத்த ராஜாவை அறிவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ ராஜா அறிவிக்க போகிறாரு. எல்லோரும் ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்களாம், யார் பேரை அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த ராஜா வந்து சொல்லுவாராம், உங்களுடைய அடுத்த அரசன் அவனுடைய பெயர் வந்து ராஜவர்மன் அப்படின்ட்டு ராஜவர்மனை அறிவிச்சிருவாராம். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக போயிருமா, என்னடா இது, நம்மெல்லாம் இவ்வளோ பெருசாக செடியை வளர்த்து கொண்டு வந்திருக்கோம், ஆனால் அவன் ஒன்றுமே வளர்க்கலை, அவனை போய் ராஜாவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக யோசிச்சுட்டு இருப்பாங்களாம். அதுக்கு பதில் ராஜாவே சொல்லுவாராம். அதாவது என்னென்னா, அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த விதைகள் எல்லாமே வேக வைத்த விதைகள், அது வந்து முளைக்கவே செய்யாது. அந்த வேக வைத்த விதைகளை தான் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாரு ராஜா. ஆனால் எல்லாரும் அந்த விதை முளைக்கலன்னொன்ன அவங்க இஷ்டத்துக்கு வேற ஒரு விதையை போட்டு அதை வளர்த்து, இதை தான் ராஜா கொடுத்த விதை, அதை நாங்கள் வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு பையன் ராஜவர்மன் மட்டும்தான் நான் கொடுத்த அதே விதையே வச்சு கொண்டு வந்திருக்கான், அதனால தான் இவனுக்கு மட்டும்தான் செடி வளரவே இல்லை, அதனால் இவனா உண்மையானவன், இவன் எதையும் மறைக்கலை, பதவிக்காகவோ இல்லை நம்ம ராஜாவாகணுங்கிறதுக்காகவோ பேராசைக்காகவோ இவன் எதுவுமே பண்ணலை, அவனுடைய நேர்மையை எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் தான் அவன் ஒருத்த மட்டும்தான் நேர்மையாக இருந்திருக்கான், அதனால தான் அவன் இந்த நாட்டுக்கு அடுத்த ராஜாவாக நான் அவனை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். இதை கேட்ட ராஜவர்மனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவனுடைய வெற்றி வந்து அவனுக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி கிடையாது, அவனுடைய நேர்மைக்கும் அவனுடைய உண்மைக்கும் கிடைச்ச வெற்றி. தன்னுடைய அம்மா சொன்ன அறிவுரையை கேட்டதனால நமக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்லி அன்னையிலிருந்து அந்த நாட்டை ரொம்ப நேர்மையாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும், நம்ம உழைப்பையும் நேர்மையையும் என்றைக்கும் நம்ம விடாமல் கடைப்பிடிச்சிட்டே இருந்தோம்னா அது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து தெரியுது. நேர்மை, உண்மை, உழைப்பு, விடாமுயற்சி, இது எல்லாமே இருந்ததுனால தான் இந்த ராஜவர்மன் ஒரு அரசனானா. இதை எல்லாத்தையும் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சோம்னா என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.